வணக்கம், இது வேணி சமையலறை. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தி ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு 4 உலர்ந்த அத்திப்பழம், 4 பாதாம் பருப்பு, 15-20 கருப்பு திராட்சை, உலர்ந்த கருப்பு திராட்சை, 5 பேரிச்சம்பழம், இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைட்டு ஃபுல்லும் ஊற வச்சிடணும். காலையில் இந்த பழம் எல்லாம் நல்லா ஊறி போயிருக்கும். நம்ம அந்த பேரிச்சம்பழத்துலேருந்து விதையை எடுத்துகிட்டு நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணியவே இதுக்கு ஜூஸ் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துக்க எல்லா பொருள்லேயுமே வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, அதனால் இது வந்து நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணும். அத்திப்பழத்தில் வந்து கால்சியம் சத்தும் நார் சத்தும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ ஜூஸ் அரைச்சி எடுத்தாச்சு, இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் வந்து காலையில் குடிக்கும்போது நல்லா எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் அளவையும் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நம்மளோட சுவையான சத்தான ஜூஸ், ஹெல்த்தி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஜூஸ் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. வேணி சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.